அம்மாபேட்டை ஒன்றியத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு. தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றியம் திருவையாத்துக்குடி ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை பார்வையிடுவதற்காக மத்திய ஊரக வளர்ச்சி அதிகாரிகள் பாலமுரளி, ஜஸ்டின் பிரதீஷ் ஆகியோர் தலைமையிலான மத்திய குழுவினர் திருவையாத்துக்குடி ஊராட்சிக்கு வருகை புரிந்தனர். அவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா தர்மராஜ் தலைமையிலான கிராம மக்கள் மத்திய குழுவினரை வரவேற்றனர். முன்னதாக ஊராட்சி மன்றத்தில் பராமரித்து வரும் 1 முதல் 7 வரையிலான கணக்கு புத்தகங்கள் பதிவேடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து திருவையாத்துக்குடி ஊராட்சியில் நடைபெற்ற சாலை பணி, கட்டுமான பணி, தூர்வாரும் பணிகள் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் நடைபெற்ற வாய்க்கால் தூர்வாரும் பணிகள், பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டப் பணிகள் உட்பட ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் அனைத்து பணிகளையும் நேரில் பார்வையிட்டதோடு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட பயனாளிகளை நேரில் சந்தித்து அவர்களது குறைகளையும் கேட்டறிந்தனர். இந்த ஆய்வின் போது அம்மாபேட்டை வட்டார கிராம வளர்ச்சி அலுவலர் அமானுல்லா, பாபநாசம் வருவாய் ஆய்வாளர் வரதராஜன், கிராம நிர்வாக அதிகாரி ஜோதி பிண்டியன், ஊராட்சி செயலாளர் ரமேஷ் மற்றும் பலர் உடனிருந்தனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்.